ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டேக் ப்ராக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா பொதுவாக நம்ம ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதோ இல்லை மோஸ்ட்லி ஏதாவது ஒரு நம்ம அதிகமாக ட்ராவலர்ஸாக இருப்போம். ஸோ ட்ராவல்ஸாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக லைக் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா பைக்ஸ். ஸோ இன்றைக்கி பைக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாராக கார் வச்சுருக்கிற பெருசு இல்லையோ, ஆனால் அந்தளவுக்கு பைக்ஸ் இங்கே நிறைய பேர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒரு பைக்ஸால் எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சுச்சுவேஷன்ஸில் டிராஃபிக்ஸ்னு சரி, இல்லை ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாஸில், ஒரு மவுண்டெயின்ஸ்லையோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துக்கு இப்போது பைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அப்படி இருக்க பைக்ஸை நம்ம வாங்கும்போது என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும். பொதுவாக இப்போது மெயினான விஷயம் என்னென்னா, மோஸ்ட்லி எல்லாருமே இந்த சிசி பார்ப்பாங்க, அப்புறம் இல்லைன்னா அந்த பைக்கோட ஸ்பெஷலிட்டி பிராண்டு. மோஸ்ட்லி எல்லாருமே சிசி பாருங்க. பட் சிசினா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும், சிசினா கியூபிக் கெப்பாசிட்டி. ஸோ 250 சிசினா அப்போ இது அதிகமாக இருக்கும், 300 சிசினா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல கிடையாது. ஒரு கியூபிக் கெப்பாசிட்டி என்னன்னா, அதாவது ட்ரம், ஓகேங்களா, உங்கள் இன்ஜினுக்குள்ளே ஒரு பிஸ்டன் இருக்கும், ஓகேங்களா, அந்த பிஸ்டனோட சைஸை தான் அது குறிக்குது, அந்த கியூபிக் கெப்பாசிட்டி. அதுதான் சிசின்ற கியூபிக் கெப்பாசிட்டி, ஓகேங்களா. இதனால் ஓகே 250 சிசினா அப்போ 250 வேகத்தில் போவோம், 300 சிசினா 300 வேகத்தில் போவோம், அதெல்லாம் இல்லை. எந்த அளவுக்கு அந்த பிஸ்டன் வந்து ரொம்ப டயமீட்டர், அதாவது அந்த தடிமன் ரொம்ப பெருசாக இருக்கோ, புஷ் பண்ணிட்டு ஏறி இறந்தோ, அந்த அளவுக்கு புஷ் பண்ணி டார்க் ரிலீஸ் பண்ணும்போது தான் உங்களோட பைக்கோட பிக்கப்பும் சரி ஸ்பீடும் சரி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கோம், ஃபஸ்ட்டு சிசினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸில் மூணு டைப்ஸ் இருக்குது, ஏர், லிக்விடு, ஆயில். ஸோ அந்த மூணு டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இன்ஜினில் எதுக்கு இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். எதுக்காகனா, ஒரு இன்ஜினை ரன் பண்ணுறதுக்கு தேவையானது வந்து ஃபியூல். ஸோ அந்த எரிபொருளை நம்ம ஃபில் பண்ணும் போது தான் அந்த எரிபொருள் ரியாக்ட் ஆகும்போது அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக ஃபார்ம் ஆகிட்டு இப்போ நமக்கு ஒரு பவர் தருது, டார்க் பவர் தருது. அந்த டார்க் பவர்லேருந்து தான் நம்ம டயருக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ அந்த மூமெண்ட்னால தான் இந்த இன்ஜினும் பெட்ரோலும் ரிலீஸ் ஆகும்போது, ஒர்க்கிங் ஆகும்போது நமக்கு பைக் மூவ் ஆகுறதோ இல்லை வேகமாகறதோ இந்த ஃபங்க்ஷன்ஸும் நடக்குது. அப்படிப்பட்ட இன்ஜினுக்கு இவ்வளோ ஒரு நெருப்பு, அதாவது சொல்கிறாங்களா, எரிபொருள் தேவைப்படும் போது உள்ளே எந்த அளவுக்கு அனலாக இருக்கும்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஹீட்டிங்லேயும் இன்ஜின் வந்து செயல்படும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அதாவது அந்த மோல்டு சொல்கிறாங்க, இன்ஜின் வந்து மோல்டில் உருவாக்கியிருப்பாங்க, அந்த மோல்டு டேமேஜாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, ஸோ இதில் எதனா ஒரு மாற்றங்களை வர வைக்கலான்ட்டு முதல்ல பைக்ஸில் ஏர் கூல் இன்ஜின் வந்து வச்சாங்க. அதாவது கூலிங் பற்றணும், இன்ஜினை கூலிங் பற்றினா தான் இன்ஜின் போகிற டைமில் வந்து ஒரு லாங் ட்ரைவ்க்கு யூஸ் ஆகிறதுக்கு கோசம். ஸோ அப்போது என்னென்ன டைப்ஸ் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஞாபகத்தில் வந்த ஒரே விஷயம் ஏர். ஸோ காற்று மூலிமா, ஏன்னா லிக்விட் ஆயிலாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக, அதாவது ஒரு செலவு பண்ணி தான் அதை நம்மளால் பை பண்ண முடியும். அதனால் ஈஸியாக கிடைக்கிறது எதை வச்சு அவங்க பண்ணாங்கன்னா, காற்று. ஸோ இந்த காற்று வச்சு நம்ம இன்ஜினை எந்தளவுக்கு ஹீட்டிங் பண்ண முடியும்னா அந்தளவுக்கு அவங்க டிசைன் பண்ணாங்க. எப்படின்னா இன்ஜின்லேயே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஏர்கூல் இன்ஜினை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொதுவாக எக்ஸாம்பிள் இந்த ராயல் என்ஃபீல்டு. ஸோ ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் எல்லாருக்குமே தெரியும், அந்த லைன்ஸ் வந்து சில கேப்ஸ் கேப்ஸாக இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் கேப்ஸ் ஸ்டைல்ஸாக இருக்கும். பட் அது ஸ்டைல் கிடையாது, அது ஏர். அதாவது அந்த சந்துக்குள்ளே காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரணும். அந்த காற்று நம்ம எந்த அளவுக்கு பைக் மூவ்மெண்ட் ஆகுது காற்று அடிக்குதோ அந்தளவுக்கு அந்த இன்ஜினை ரொம்ப ஓவர் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கோசம் தான் இந்த டிசைன் உருவாக்கினாங்க. பட் இருந்தாலும் நாள் பண்ண இந்த ராயல் என்ஃபீல்டோட கெப்பாசிட்டின்னு இன்க்ரீஸ் ஆக அதுங்களோட டெம்பரேச்சர் இருக்கும், இங்கே டெம்பரேச்சர் இண்டிகேட்டர் இருக்கும் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ஓவர் ஹீட் ஆகணும் இருக்குது, ஓவர் கூலிங் ஆகும் போது இருக்குது. ஸோ அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இந்த பைக்குக்கு இருந்தது, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தடுத்த ராயல் என்ஃபீல்டு தான் அப்படின்னு கிடையாது, ஹீரோ ஹோண்டாஸ். ஸோ அந்த காலத்தில் வந்த எல்லா பைக்குமே ஏர்கூல் இன்ஜினில் தான் இருந்தது. ஸோ இந்த ஏர்கூல் இன்ஜின்ஸில் ரொம்ப அவங்களால் ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகும்போது அந்த இன்ஜின் ஹீட்டாக வண்டியை ஃபுல் ஷட் டவுன் பண்ணுற அளவுக்கு நேரிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இன்ஜின் ப்ராப்ளம் ஆகுது, சிசி ஏகப்பட்ட டேமேஜஸ் ஆகும். ஸோ அடுத்த அப்டேட் உருவாக்கும் போது தான் ஆயில் கூல்டு இன்ஜினை உருவாக்குனாங்க. ஸோ ஆயில் கூல்டு இன்ஜினுக்கு எக்ஸாம்பிள் எந்த பைக்னா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச பைக் தான் பல்சர். ஸோ பல்சர் 220F தான் ஆயில் கூல்டு இன்ஜினை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த ஆயில் கூல்டு இன்ஜின் எந்த அளவுக்குனா,
ஒரு நம்மளோட இன்ஜினுக்கு மேலே ஒரு ரேடியேட்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க சின்னதாக. அந்த ரேடியேட்டர் உள்ள ஒரு ஹோல்ஸ் இருக்குது, ஒரு டேங்க், சின்ன டேங்க்கு. அந்த சின்ன டேங்க்குள்ளே தான் இந்த ஆயில் கூலை ஃபிக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு. இந்த ப்ராசஸ் எதுக்குன்னா இதே வேகத்தில் இப்போ ஆயில், ஸோ இப்போ ஒரு ஆயில் நம்ம வந்து ஹீட் மேலே பண்ணும்போது ஓரளவுக்கு விஸ்காசிட்டி மூலமா அந்த ஹீட்னஸை குறைக்கிறதுக்கோசம் இந்த பிளான் வச்சாங்க. ஸோ இதுவும் ரொம்ப வேகமாகவும் செயல்பட்டுது. அண்டு பல்சர் 220 பற்றி உங்களுக்கு தேவை ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு பிக்கப் டார்க் இருக்கிற பைக் தான். ஸோ இருந்தாலும் அது மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா போச்சு. அந்த ஆயில் கூல்டு இன்ஜினை எல்லாருமே பிடிச்சிது. நெக்ஸ்ட் புது அடுத்தடுத்த பைக்கிலும் இதை அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன பைக் அடுத்தது? அப்பாச்சி 160. ஸோ இந்த அப்பாச்சி 160லையும் இது லான்ச் பண்ணாங்க. ஸோ ஹைப்பர் கூலிங்ன்ட்டு ஆயில் போட்டு, ஸோ இதுவும் நல்ல ஒரு நிறைய பேருக்கு பிடிக்க, கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ கேரை விட ஆயில் நல்லா ஒன்றும் பெட்டராக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஆயிலுக்கு செலவு பண்ணணும், பட் இருந்தாலும் இன்ஜினுக்கு ஒரு நல்ல விஷயம்னா கண்டிப்பாக பண்ணலாம், அவங்க தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி அடுத்த அப்டேட்டுக்கு போகும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னா இதை விட இன்னும் அட்வான்ஸ்டுக்கு போகணும். ஸோ இன்னும் பைக்குக்கு இன்னும் லாங் ட்ராவல், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு லெவலுக்கு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நிறைய இன்ஜின்ஸை உருவாக்குனாங்க, சிசிஸ் அதிகப்படுத்துனாங்க. ஆனால் இந்த ஆயில் கோல்டு இன்ஜின் என்னாச்சுன்னா போக போக வந்து அந்த அளவுக்கு அவங்க ஃபீட்பேக் கொடுக்கல. ஏன்னா இந்த ஆயில் குறிப்பிட்ட லெவலுக்கு தான் ஹீட்னஸை தாங்கினது. ஏன்னா ஒரு ஆயிலை ஹீட்டையும் உள்வாங்கிக்க முடியும், ஸோ ஆயிலும் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் அவங்க வரும்போது தான் லிக்விட் கூல்ட் இன்ஜின்ஸை அவங்க அறிமுகப்படுத்தாங்க. ஸோ இன்றைக்கி லிக்விட் கூல்ட் இன்ஜின்ஸில் ஓடாத பைக்ஸே கிடையாது, எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்குமே லிக்விட் கூல்ட் இன்ஜினை தான் இருக்குது. ஸோ லிக்விட் கூல்ட் இன்ஜினுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா, ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு, ஒன்று R15, ஓகேங்களா, R15லும் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் KTM. ஸோ இந்த ரெண்டு பைக்லையுமே அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பைக்குமே சிசியும் சரி டார்க், இதோட டார்க்குக்காக தான் இந்த இன்ஜினோட கெப்பாசிட்டி, இதுக்காக தான் இந்த லிக்விட் கூல். ஸோ லிக்விட் கூல் வந்ததுலேருந்து ஸோ இன்னி வரைக்குமே எல்லாரும் போகாத பிளேசஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து பைக்லேருந்து லடாக்கு போகிறதும் இல்லை பைக்லேருந்து மும்பைக்கு, இந்த ஏகப்பட்ட ட்ராவல்ஸு இதுக்கெல்லாம் காரணமான ஒரு விஷயம்னா அது லிக்விட் கூல் இன்ஜினால்ஸ் மட்டும்தான் முடியுது. ஏன்னா லிக்விட் கூல்டனால ஸோ ஒரு தண்ணி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு ஒரு ஹீட்னஸை டப்புன்னு தண்ணி ஊற்றி அந்த ஒரு செகண்ட்ஸில் அதை கம்மி பண்ணிடலாம். ஸோ அப்போது லிக்விட் கூல்ஸ்லேயே இருந்ததுன்னா அந்த லிக்விட் என்ன பண்ணால் செயல்படும், அப்போ இன்ஜினை சுற்றி எந்த அளவுக்கு ஒரு ஹீட்னஸை குறைச்சிடும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடு போனாலும் அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் சில பைக்ஸில் இன்னும் வரைக்கும் லிக்விட் கூல் இருந்தாலும் சில டெம்பரேச்சர் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ஓவர் அளவுக்காக ட்ராவல் பண்ணிங்கன்னா லிக்விடும் மீறி சொல்கிற இன்ஜின் ஸ்லோவாக நிறைய வாய்ப்புக்கு ஷட் டவுன் ஆகிறதுக்கு. அதுக்கும் காரணம் டியூக். ஸோ இந்த டியூக் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், ஒரு 3 இயர்ஸ் 4 3 2 இயர்ஸ் பிஃபோரில் வந்து 200 தெரியும் KTM டியூக்கு. ஸோ இதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்து, ஏன்னா இன்ஜினை ஓரளவுக்கு இவங்க வேகமாக ஓட்டிட்டு போயிரு. ஸோ ரொம்ப ஹீட்டை தாங்க முடியுமா இன்ஜின் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ அந்த இன்ஜின் கூலிங் ஆகிற மறுபடியும் நார்மல் நாளைக்கு வர வரைக்குமே வண்டி நகரலை. ஸோ இந்த ப்ராசஸ் இன்ன வரைக்கும் நடந்தது. இருந்தாலும் இவங்க அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்க கொடுக்க, அதாவது சிசிஸ் அதிகமாக்கும் போது, இதோட டார்க்னஸ் அதிகமாக்கும் போது, இன்றைக்கி ரேடியேட்டரோட லென்த்தும் பெருசாகிட்டாங்க. ஃபுல் ரேடியேட்டாக இன்றைக்கி கடைசியில் காருக்கு வர ரேடியேட்டர் அளவுக்கு இவங்க பெருசாகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய சிசி பைக்ஸ்லாம் வந்துச்சு, ஸ்போர்ட்ஸ் பைக்லாம். ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணது இல்லாமல் நீங்களும் தெரிஞ்சதுக்காக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் எதுக்குன்னா, இதால் உங்களுக்கு எதனால் பயனுள்ளது எதனால் நியூஸ் இருந்ததா, இல்லை அடுத்த வீடியோஸ் இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாது. லவ் யூ கைஸ், பை பை. வேறு உள்ள சந்திப்போம். நன்றி, வணக்கம்.